எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆளுமை வந்து தமிழ் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஆளுமை அப்படின்னு வந்து சொல்லலாம். தேவனைய பாவனர் அவர்களை பற்றி ஐந்து வரலாற்று உண்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம காணொலிக்குள்ளே வந்து போயிடலாம். தேவனைய பாவனர் அவர்களுடைய ஆய்வுலேயே வந்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழருடைய வரலாறு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலோ, உலக வரலாறு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி மனிதன் யார், முதல் மனிதன் யார் அப்படிங்கிற வரலாறு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலோ, அதை குமரிகண்டத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா குமரிகண்டம் நிலத்தை விட்டுட்டு நீங்கள் ஒரு வரலாறு எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் அது முழுமை அடையாது. தலையே இல்லாமல் வந்து உடல் எப்படி வந்து சாத்தியம் அடையாதோ அந்த மாதிரி ஒரு வரலாறு தான் வந்து குமரிகண்டத்தை விட்டுட்டு வந்து எழுதுறது அப்படின்னு வந்து சொன்னவர் முதல் முதல்ல வந்து தேவனைய பாவனர் அவர்கள் தான். இப்போ தமிழ் வரலாறை பற்றி பேசக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய பேர் வந்து தமிழ் வரலாறை பற்றி முன்னெடுத்து வந்து பேசுகிறாங்க. அது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு புறம் இருக்க, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னால், தமிழ் மொழியோடைய வரலாறு, தமிழுடைய பெருமைகளை பேசுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறம் சார்ந்த விஷயங்களும் தமிழ் இலக்கியங்களில் இருக்குது. தமிழ் வரலாறு வந்து ரொம்ப தொன்மையான ஒரு வரலாறு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே வந்து கிடையாது. எல்லாருமே சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி தான் வந்து முதன்மையான மொழி, அதிலிருந்து தான் தமிழ் வந்தது. இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து தமிழர்கள்கிட்டே வந்து இருந்தது. அதெல்லாம் உடச்சி முதல் முதல் எழுதினவர் வந்து தேவனைய பாவனர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வந்து வச்சுப்போமே, அந்த குழந்தையை வந்து இந்த அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்குறாங்க. அந்த குழந்தை நல்லா வளர்ந்து அந்த குழந்தைக்கு அப்படியே அதோட தலைமுறை வந்து வருது அப்படின்னாலும், அந்த எடுத்துகிட்டு போன குழந்தையோடைய அம்மா அப்படிங்கிறவங்க வந்து ஒருத்தங்களை தான் இருக்க முடியும். அது தொப்புள் கூடிய உறவு, ரத்த உறவு, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நான் அந்த அம்மா அப்படின்னு சொன்னது வந்து தமிழ் மொழி தான். தமிழ் மொழியிலேருந்து வந்து பிற மொழிகளை தான் நான் குழந்தைகள் அப்படின்னு வந்து சொன்னேன். எத்தனை மொழிகள் வந்து பிறந்தாலும் தாய் அப்படிங்கிறது வந்து ஒருவள் தான். அது தமிழ் அப்படிங்கிறத சொன்னதில் முக்கியமான பங்கு வந்து தேவனைய பாவனர் அவர்களுக்கு வந்து இருக்குது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் முதல் முதல்ல வேர் சொல்னா என்ன, மூல சொல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவர் வந்து தேவனைய பாவனர் அவர்கள் தான். வேர் சொல்னா என்ன, மூல சொல்னா என்ன அப்படின்னு வந்து தமிழர்களுக்கே வந்து தெரியாத நிலை இருக்குது, இன்னுமே வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம சுருக்கமாக அதை வந்து விளக்க பார்க்கலாம். இப்போது அவை அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அவை அப்படிங்கிற சொல்ல பிரித்தோம் அப்படின்னா ஆ பிளஸ் வை அப்படின்னு வந்து பிரிக்க முடியும். ஆ அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு வந்து தொடக்கம், எண், எட்டு இந்த மாதிரிலாம் வந்து பொருள் சொல்ல முடியும். வை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து கூடுதல் அப்படின்னு வந்து பொருள். பல பொருள் இருக்குது, கூடுதல் அப்படிங்கிறோம் ஒரு பொருள். இந்த அவை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எட்டு திசையிலிருந்து கூடும் அறிஞர்கள் கூட்டம் அப்படின்னு வந்து பொருள். இதுதான் வந்து தமிழுடைய வேர் சொல்னா என்ன, மூல சொல்னா என்னன்னு பிரித்து வந்து பொருள் வந்து காட்டுறது. இந்த அறிவை வந்து முதல் முதல் கொடுத்தவர் வந்து தேவனைய பாவனர் அவர்கள்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து மிகை ஆகாது. இந்த வழியை தேவனைய பாவனர் அவர்கள் காட்டிய அப்புறம் தான் பல அறிஞர்கள் வந்து அங்கேருந்து வந்து தோன்றியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வழி நீங்க பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 100-க்கும் 150 வீடியோஸ் மேல நம்ம வந்து தமிழுடைய வரலாறு என்ன, தமிழுடைய வேர் சொல் என்ன, மூல சொல் என்ன, இது சம்பந்தமாவே வந்து போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தேவனைய பாவனர் அவர்களுடைய நூலம் வந்து முக்கிய வழிகாட்டுதலா வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப நீங்க தமிழ் வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், தமிழ் வரலாறு பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னாலும், அதுக்கு முக்கிய பங்கு வந்து தேவனைய பாவனர் நூல்கள் வந்து இருக்கும். நான்காவது வந்து ரொம்ப கடினமான உண்மைதான். என்ன அப்படின்னா, இப்போ ஆய்வாளர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது வாழும் போது வந்து அந்த அளவுக்கு வந்து சிறக்கிறது கிடையாது. பெரும்பான்மையான ஆய்வாளர்கள் வந்து இறந்து போன அப்புறம் தான் அவங்களுடைய ஆய்வுகளை நம்ம வந்து பேசுறோம். அதே சூழல் தான் வந்து தேவனைய பாவனர் அவர்களுக்கும் வந்து இருந்திருக்கு. அவர் வாழும் போது மிகவும் வந்து வறுமையில வாழ்ந்ததாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவனைய பாவனர் அவர்களுக்காக வந்து நூலகமே வந்து சென்னையிலே வந்து கட்டப்பட்டிருக்கு. பல இடங்களில் வந்து அவருடைய ஆய்வு நூல்கள் வந்து பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் வாழும் போது மிகவும் வறுமையில வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழ் பற்றி ஆய்வு பண்ணுறவங்களையும் தமிழ் வரலாற்றை பற்றி பேசுகிறவங்களையும் நம்ம வாழும் போதே அவங்களை கொண்டாட வேண்டியது தமிழ் சமூகத்துடைய ஒரு கடமை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தேவனைய பாவனர் அவர்களுடைய வாழ்வு வந்து வறுமையில் இருந்தது நான் சொன்னேன் இல்லையா. எந்த அளவுக்கு வந்து வறுமையில் இருந்தது அப்படின்னா, அவருடைய சொந்த மகளுக்கே வந்து திருமணம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவர்கிட்ட காசு இல்லாமல் அவர் வந்து வறுமையில் வந்து இருந்திருக்காரு. அந்த செய்தி பார்க்கும்போதே உண்மையாகவே ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. எப்பேற்பட்ட ஒரு அறிஞர், எப்பேற்பட்ட ஒரு பேரறிஞர் அவர், இப்போ இருக்கக்கூடிய தமிழ் வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக விளங்கினவரே வந்து தேவனைய பாவனர் அவர்கள் தான். ஆனால் அவருடைய சொந்த வாழ்வு அப்படிங்கிறது, அவரோட மகளுக்கு திருமணம் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறது கேள்விப்படும் போதே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. தமிழை வைத்து வியாபாரம் பண்ணவங்க, தமிழை வைத்து பிழைப்பு நடத்தினவங்க எல்லாருமே வந்து காரு பங்களான்னு வந்து சொகுசாக வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் தமிழுக்காக உண்மையாக போராடினவங்க, தமிழோட வரலாறு வந்து வெளியே வரணும் அப்படின்னு போராடினவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தேவனைய பாவனர் அவர்களுடைய வாழ்வே ஒரு சான்று அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இனிமேல் நம்ம அந்த விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தமிழ் ஆய்வாளர்களோ, தமிழை பற்றி பேசுபவர்களோ, தமிழுக்காக உண்மையாக போராடுறவங்களோ நம்ம வாழும் நிகழ்காலத்திலே வந்து கொண்டாடணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தமிழருடைய வரலாறு, தமிழர்
தமிழர்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது தமிழர்களுடைய பொறுப்பு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அது உங்ககிட்ட நான் வந்து ஒப்படைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வரலாறு வந்து யாருக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பகிர்ந்து வைங்க. நம்ம வரலாறை நம்ம தான் வந்து பேசுகிறோம். நம்ம வரலாறை நம்ம பேசாமல் நம்மளால் மீண்டல முடியாது அப்படிங்கிறது என்னால் ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். அடுத்த ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.